நிலவில் தரையிறங்கியுள்ள விக்ரம் லேண்டரில் உள்ள அறிவியல் ஆய்வு கருவியான ராம்பா எல்பி எடுத்த முதற்கட்ட ஆய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லேண்டர் அறிவியல் கருவியின் ஆய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், முதற்கட்ட ஆய்வு முடிவுகள் என்ன சொல்கின்றன? பூங்குழலி, சந்திரயான் லேண்டரில் இணைக்கப்பட்டுள்ள ராம்பா எல்பி எனும் அறிவியல் ஆய்வு கருவியினுடைய முடிவுகளை தற்போது இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. தொடர்ச்சியாக வந்து அறிவியல் ஆய்வு கருவிகளை லேண்டர் மற்றும் ரோவர் வந்து மேற்கொண்டு வருகின்றது. மொத்தமாக 7 அறிவியல் ஆய்வு திட்டங்கள் இருக்கிற நிலையில இப்போ ராம்பா எல்பி அப்படிங்கிற ஒரு கருவியோட ஆய்வுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆய்வாக பார்க்கப்படுகிறது. அதாவது லேண்டர்ல இருக்கிற இந்த கருவி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிலவின் மேற்பரப்பில் உள்ள பிளாஸ்மா மற்றும் அயனிகள் மற்றும் எலக்ட்ரான்களின் அடர்த்தியை வந்து துல்லியமாக கண்டறியும் என தெரிவிக்கப்படுகிறது. இது வந்து பாத்தீங்கன்னா 1 கனமீட்டருக்கு, அதாவது நிலவினுடைய மேற்பரப்புல 1 கனமீட்டர் பரப்பில வந்து 50 லட்சம் முதல் 3 கோடி எண்ணிக்கையிலான எலக்ட்ரான்ஸ்கள் இருப்பதாக வந்து கண்டறியப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், நமக்கு அனைவருக்கும் திடப்பொருள் தெரியும், திரவ பொருள் தெரியும், வாயு பொருள் தெரியும். இந்த திட, திண்ம, வாயு இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு 4வது ஒரு நிலை உண்டது. அது பேர் தான் வந்து பிளாஸ்மா என சொல்வார்கள். தமிழ்ல இதன் பேர் வந்து அயனிமம் என குறிப்பிடுவார்கள். இந்த அயனிமம் வந்து அனைத்து பொருட்களையும் அணுக்களால் ஆனது என்று நமக்கு தெரியும். அந்த அணுக்கள்ல வந்து நேர் ஆற்றல், எதிராற்றல்னு 2 ஆற்றல் இருக்கும். இந்த நேராற்றல் மற்றும் எதிராற்றலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருப்பது வந்து இந்த பிளாஸ்மா தான். இந்த பிளாஸ்மா வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வெவ்வேறாக இருக்கும். குறிப்பாக பூமியில வந்து இங்க வளிமண்டலம் இருக்குது, இங்க காற்று இருக்குது, இங்க வெப்பத்தோட தாக்கம் வேறு மாதிரி இருக்கும். அப்படிங்கறதுனால இங்க உள்ள பிளாஸ்மாவோட தாக்கம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ எடுக்கிறது வந்து நிலவினுடைய தென் பகுதியில உள்ள பிளாஸ்மாவுடைய அந்த அளவீடுகளை தற்போது வந்து வெளியிடப்பட்டிருக்குது. அதுல வந்து அயனிகள் மற்றும் பிளாஸ்மாவோட எண்ணிக்கை வந்து வெவ்வேறு அளவுகோல்ல இருக்கிறதா வந்து இஸ்ரோ அந்த புள்ளியல்ல வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலவினுடைய மேற்பரப்புல இருக்கிற அந்த எலக்ட்ரான்கள் மற்றும் அயனிகளுடைய மாறுபாடு எவ்வாறு இருக்கிறது, இதை பொறுத்து ஒரு அந்த நிலவினுடைய மேற்பரப்புல ஒரு பனிக்கட்டியாக இருந்தாலும் ஒரு நீராக இருந்தாலும் அது அதனுடைய தன்மை எவ்வாறு மாறும் என்பதை வந்து இந்த ஆய்வின் மூலம் வந்து கண்டறிய முடியும் என இஸ்ரோ தெரிவிக்கிறது. தொடர்ச்சியாக வெப்பநிலை மானி மற்றும் நிலவின் ரோவரில் உள்ள ஸ்பெக்ட்ரோமீட்டர் உதவியுடன் நிலவின் மேற்பரப்பில் தனிமங்கள் என்ன என்பது குறித்தான ஆய்வை வெளியிட்டு வரும் நிலையில் தற்போது 4வது ஒரு முக்கியமான ஆய்வு கருவியான ராம்பா எல்பியினுடைய முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ராம்பா எல்பியினுடைய முடிவுகள் இதனுடைய அறிவியல் ஆய்வுகளை பற்றி சாதாரண மக்கள் வந்து புரிந்து கொள்வது மிகவும் ஒரு கடினமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இது வந்து நிலவினுடைய மேற்பரப்பில் உள்ள பிளாஸ்மா, அயனிகள் மற்றும் எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கையை வந்து கண்டறியும் சொல்லப்படுறது. இதுல வந்து குறிப்பிடத்தக்க ரிசல்ட் என்ன அப்படின்னா, 1 கனமீட்டருக்கு 50 லட்சம் முதல் 3 கோடி எலக்ட்ரான்ஸ்கள் வந்து நிலவினுடைய தென்பகுதியில இருக்கிறதாக முதல் முதலாக வந்து இஸ்ரோ கண்டறியப்பட்டிருக்கு. இந்த ஒரு கண்டறிப்பு வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் உலகத்திற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நிலவினுடைய மேற்பரப்புல சூரியன்ல இருந்து வர்ற வெப்ப காற்று எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை ஆய்வு செய்வதற்கு இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. பாலவெற்றிவேல்.